ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடே வியூ சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் லெவலை ரெகுலராக பார்த்துட்டு வந்துருக்கோம். இது வந்து நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல ஒரு ஸ்மால் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்தாங்க 18637 அப்படின்ற லெவலுக்கு மேலேயே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு. அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து ஃபஸ்ட் கேண்டில் இங்கே டச் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடந்திருக்குன்னு, செகண்ட் கேண்டிலோட லோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்திருக்கு ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல், இதுக்கு கீழே மார்க்கெட்டிங் நிஃப்டி இன்னைக்கு வரவே இல்லை. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் லெவலாக கன்சிடர்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சைண்ட் ஆஃப் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஹை கொடுத்துருந்தாங்க. அதிகபட்சம் 18738 அப்படின்ற லெவல் வரைக்கும் ஹை போயிருக்காங்க இன்றைக்கி. நான் நிஃப்டியில் லாஸ்ட் ப்ரீவியூ வீடியோவில் சொல்லியிருந்தது என்னென்னா 18800 வந்துட்டு நம்மளோட டார்கெட் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தேன். பட் வந்துட்டு இனி வரக்கூடிய ஒன்று ரெண்டு நாட்களில் வந்துட்டு அது வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி மார்க் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிலேயே என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதையும் பார்க்கலாம், ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டிலும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்மால் கேப் அப்பு. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. அதிகபட்சம் ஹையே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை தான், அதாவது 44346 அப்படின்ற இந்த ஹை தான். இந்த ஹையை மார்க்கெட்னால இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. எண்ட் ஆஃப் த டேல பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்றத எதிர்பார்த்தோம், பட் இருந்தாலும் அதனால் பண்ண முடியல, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 1 ஹவராக பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைட்வே மார்க்கெட்டே ட்ராவல் ஆச்சு பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சரிவு ஒரு ஏற்றமாகவே ட்ராவல் ஆச்சு. பட் அது இருந்தாலும் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு சைட்வே மார்க்கெட்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வொலடிலிட்டி மார்க்கெட் இன்றைக்கி ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சது. எண்ட் ஆஃப் த டேல தான் மார்க்கெட்டை மட்டும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. பட் இருந்தாலும் மார்க்கெட்னால பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 44346 அப்படின்ற இந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ க்ளோசிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 44275 அப்படின்ற லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து இன்றைக்கி நடந்தது இல்லையா? சேம் அதே மாதிரி நாளைக்கு நான் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதே நம்ம மார்க் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டே சார்ட்டில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது நிஃப்டியை பார்த்தலாம். சரி, பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட பியூர் லெவல் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னா 44254 அப்படின்ற லெவல் வந்துட்டு பியூர் லெவலாக செட் பண்ணிக்கலாம், 254 அப்படின்ற லெவல், ஓகேங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1 எங்கே மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா 44366 அப்படின்றது வந்துட்டு ஒரு 61 ஆகவும் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது. ஆர்ட் வந்து பாருங்கள் 44457 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும் ரெசிஸ்டன்ஸ் 1 44000 அப்படி எவ்வளோ சொல்லியிருந்தால் 366 அப்படின்றது 366 அப்படின்றது வந்துட்டு ஒரு 61 மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்கு தேவையான லெவல்ஸ் வந்து பாருங்கள் 44163 அப்படின்ற லெவல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி அதையும் பிரேக் அவுட் பண்ணி வரும் அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா 44051 அப்படின்ற ஒரு லெவல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு தேவையான லெவல்ஸு. ஸோ அதே மாதிரி நம்ம நிஃப்டிக்கும் டே சார்ட்டில் பார்க்கலாம். நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க, ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. பட் இருந்தாலும் நம்மளோட டார்கெட் லெவல் அந்த ரீச் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பேனிக் செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண ஏரியா வந்து பார்த்திங்கனாக்கா பியூர் பாயிண்ட் 18700 அப்படின்ற ஒரு லெவல்ஸ். ஆர்ட் வந்து பாருங்கள் 18802 அப்படின்ற லெவல், 18802 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும் ரெசிஸ்டன்ஸ் 1 18764 அப்படின்ற ஒரு லெவல், ஓகேங்களா? இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1. சப்போர்ட் லெவல் எங்கே மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா 18662 அப்படின்ற ஒரு ஏரியா, ஓகேங்களா? இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் சப்போர்ட் அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா 18598 அப்படின்ற ஒரு லெவல், ஓகேங்களா?
இந்த ரெண்டு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சாரி நிஃப்டிக்கு உண்டான சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஓகேயா, இதை நம்ம அப்படியே வந்து டே சார்ட்லேருந்து ஃபைவ் மினிட் சார்ட்டுக்கு மாற்றலாம். மாற்றணும்னா நம்மளுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, 18,738 அப்படின்ற லெவல். இந்த டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஒரு ஓப்பனிங் வச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக அச்சீவ் ஆகக்கூடிய ஏரியா ஃபஸ்ட் கேண்டிலே வந்து பாருங்கள் 18,764 அப்படின்ற லெவல்ஸாக ரீச் ஆகும். அதுக்கு மேலே அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற 18,800 அப்படின்ற லெவல் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த லெவல் வந்துட்டு நாளைக்கே வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து நிஃப்டியோடது சப்போர்ட் லெவல் வந்து பாருங்கள், ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கிட்ட வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது நடக்குது அப்படின்றத நாளைக்கு நம்ம லைவாக பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லெவல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி போல் பேங்க் நிஃப்டி இல்லை. முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ட்ராவல் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைக்கும். பட் இப்போ சில நாட்களாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சரி நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு பேங்க் நிஃப்டினால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்றது, ஒரு பேனிக் செல்லிங் வந்துடும் அப்படின்ற ஒரு பயங்கள் தான். ஓகேங்களா, சரி பார்ப்போம். நாளைக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் பேட்டர்ன் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இந்த ஹை போயிருக்கு இல்லையா, 44,346 அப்படின்ற லெவல். இந்த லெவல் வரைக்கும் ஹை, அதாவது வரல ஹை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆகும் அப்படின்றதுக்கு பட்சத்தில் ஆச்சரியம் போகிறதுக்கு இல்லை. என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் வரும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 44,163 அப்படின்ற லெவல் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே தொடர்ந்தது அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றது நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நம்ம பையிங் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லெவல் 44,600 கால் ஆப்ஷன்ஸ் நம்ம இதை பை பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும் அப்படின்ற பட்சத்தில் டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸை நம்ம வந்துட்டு பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நிறைய இருக்குது. நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது, எல்லாமே நம்ம ஓன் ஃபீச்சர் மட்டும்தான். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆசை கூட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் செபி அட்வைசர் கிடையாது, இது எல்லாமே ஓன் ஃபீச்சர் மட்டும்தான்.